இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹோம் ஜிம் நீங்கள் செட்டப்பட்னு நினச்சிங்கன்னா தேவையான ஒரு ப்ராடக்ட். ஹெல்த் கான்சியஸாக இருக்கிற நிறைய பேருக்கு இப்போ தேவைப்படுற ஒரு ப்ராடக்டாகவும் இருக்குது. நானும் ஒரு ட்ரெட்மில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கடையெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தேவையான இந்த ட்ரெட்மில் இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெட்மில் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 60,000 ரூபாயிலேருந்து தான் வரும். அதுக்கு கம்மியான ரேட்டில் பார்த்தோம்னா இந்த அளவு ஸ்பெக்ஸே இல்லை. சரி அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணும்போது அமேசானில் இந்த ப்ராடக்ட்டு எனக்கு வரும், எனக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது, எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை ஆர்டர் பண்ணேன். பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் தான், ஒரு வேளை சரியாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது கொடுத்து ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. டவுட்டோடு தான் ஆர்டர் போட்டேன். ரொம்ப குயிக்காகவே எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டுக்கு முன்னாடியே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. சூப்பர், ஹோம் டெலிவரியே பண்ணிட்டாங்க, அதுவும் இன்னொரு சூப்பர். வெயிட் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் தான், அது ஒரு பாக்ஸ் தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகவே இருக்குது, கம்ப்ளீட் ட்ரெட்மில் ஃபுல்லாக அதில் இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து 75 கிலோ கைஸ். நீங்கள் தனி அளவுலாம் லிஃப்ட் பண்ண முடியாது, நிறைய சப்போர்ட் ஹெல்ப்லாம் சப்போர்ட் ஹேண்ட்ஸ்லாம் தேவைப்படும். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸிங் எல்லாமே 3-4 பார்ட்ஸ் தனித்தனியாக இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கம்பைன் பண்ணணும், அவ்வளோதான் மேட்ரு. இந்த ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொஃபஷனலோட சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெஷின் ஆர்டர் பண்ணும்போதே அதிலே ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க உங்கள் வீட்டிலே வந்து ஃபிட் பண்ணி தந்துட்டு போவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1,000-1,500 செலவாகும். ஆனால் ப்ரொஃபஷனல் சப்போர்ட்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்களே கம்ப்ளீட்டாக இதை ஃபிட் பண்ணுற மாதிரியாக ஈஸியாக டயக்ராமோட தான் வருது. இதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ், எலங்கி, ஸ்க்ரூ டிரைவர்ஸ் என்னென்ன தேவையோ எல்லாமே அது கூட வந்துருது. எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதிலேயே அந்த மேனுவல்லே கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துட்றாங்க. இதை வந்து நாங்களே தான் செட் பண்ணோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான், ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது. இது கூட சேர்த்து 2 தம்பிள்ஸ் வருது, அப்புறம் ஒரு மசாஜரும் இருக்குது. அதுக்கு மேலே நீ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் அது கூடவே வருது. ஸோ இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒர்க் அவுட் ட்ரெட்மில் அப்படின்னே சொல்லலாம். இது பிராண்ட் ஃபிட் கிட்லேருந்து வந்திருக்குது, FT200M அப்படிங்கிற ஒரு மாடல். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த ஒரு மிக்சர், பார்க்க நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்கில் வருது. இந்த ட்ரெட்மில்லோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டி கைஸ், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல்ஸ் தான் எல்லா இடமுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய இடங்களுக்கு உள்ள அலுமினியம் கூட நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சஸ்பென்ஷன் ஏரியாவும் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளே ஏரியாவும் அந்த எல்சிடி டிஸ்பிளேயும் வந்து நல்ல ஒரு பெருசாக வைடாக இருக்குது, அதனால் ரொம்ப ஈஸி தான். அப்புறம் இதோட டிசைனை பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஃபோல்டபிள் டிசைன். இதை யூஸ் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாத நேரங்களில் ஃபோல்டு பண்ணி ஒரு ஓரத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு மெஷின். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா 4.5 HP மோட்டாரோட வருது, 110 kg வெயிட் வரைக்கும் இது வந்து புல் பண்ணும். அப்புறம் 16 km/h இந்த மோட்டார் ரன் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் அட்வான்டேஜ். அதனால் நீங்கள் ஹெவி அத்லட்டாக இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கம்பேட்டபுளாக இருக்கும். வாக்கராக இருந்தாலும் சரி, ஜோக்கராக இருந்தாலும் சரி, ரன்னராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் அவுட் என்தூசியாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப சூப்பராக எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு கம்ப்ளீட் ட்ரெட்மில் இது. கன்சோல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எல்சிடி நல்ல ஒரு லார்ஜான எல்சிடி டிஸ்பிளேயும் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஸ்பிளேயில் உங்களுடைய ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைம், கலோரிஸ் பர்ன்டு, ஹார்ட் பீட் மானிட்டர், அப்புறம் இன்சுலின் லெவல் எல்லாமே அது கொடுத்துருக்குறாங்க. ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கு அதிலேயே இன்பில்ட் சென்சாரோடு வருது. உள்ளங்கை ரெண்டையும் அந்த ஹேண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய அந்த சென்சாரில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹார்ட் ரேட்டை வந்து இந்த டிஸ்பிளேயில் காட்டிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹையாக போணுச்சு அப்படின்னா பெட்டர் டு ஸ்டாப். நீங்கள் பிபி, உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர்லாம் இருந்துச்சு அப்படின்னா 130க்கெலாம் மேலே போணுச்சு அப்படின்னா பெட்டர் ஸ்டாப் இட். அதே நேரத்தில் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, டோன்ட் கோ நியர் பை திஸ். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ட்ரெட்மில் நிச்சயமாக நல்லதில்லை, அதனால் பெட்டர் அவாய்ட் ட்ரெட்மில்ஸ். அப்புறம் அந்த டிஸ்பிளே சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா பில்டின் ஸ்பீக்கர்ஸ் வருது, 3.5mm ஜேக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மொபைல் கனெக்ஷனு 3.5mm ஜேக் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப லவுடான ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. உங்கள் ஃபோனையோ அல்லது டேப்லெட்டையோ எதாக இருந்தாலும் அந்த டிஸ்பிளே ஏரியாவில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன லிஃப்டிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஒர்க் அவுட் எதாக இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் இதில் உள்ள இன்னொரு சூப்பர் ஃபீச்சர் ஆட்டோ இன்க்ளீன். லெஃப்ட் ஹேண்ட்ரைடில் ஆட்டோ இன்க்ளீனுக்கு ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு இருக்கும். அது நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்க்ளீன் இன்க்ரீஸ் ஆகும், மைனஸை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக இன்க்ளீன் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிற முடியும். இது ஒரு சூப்பர் ஃபீச்சர்.
இது உங்களுக்கு ஒரு ட்ரெக்கிங்கில் நீங்கள் போகிறது மாதிரியான ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குது அப்படின்னா டோன்ட் யூஸ் இட். அப்புறம் இந்த கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அத்லட்டாக இருந்தீங்க அப்படின்னா சடனாக அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும், இன்க்ளைன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரைட் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு சடனாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். ப்ரீ ப்ரோக்ராமும் நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் நீங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி கிராஜுவலாக தான் உங்களுடைய ஒர்க் அவுட்டையும் ஸ்டாப் பண்ணணும். சடனாக ஸ்டாப் பண்ணாதீங்க. சடனாக ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தை வந்து கரெக்டாக அதுக்கு பழகி கரெக்டாக வந்து நிற்கும். நீங்கள் இறங்கும்போது எந்த ஒரு ஃபீலும் இல்லாமல் ரொம்ப அழகாக இறங்கிட்டு போயிடலாம். ஸோ தட்ஸ் குட். ட்ரெட்மில்னு பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட்டு 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ட்ரெட்மில் வந்து ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 மந்த்தாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டியும் சரி, இதோட ஃபீச்சர்ஸும் சரி, எல்லாமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ரன்னிங் நாய்ஸும் அதிகமாக இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப குவைட்டாக ரன் ஆகுது. ஷாக் அப்சார்பன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் அதிகமாக உணர முடியறதில்லை. ஸோ தட் இஸ் குட். ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற ஃபீச்சர்ஸும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. கான்செப்ட்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரன்னிங் ஏரியா வந்து ஒரு ஃபீட் தான் இருக்குது. அந்த ஒரு ஃபூட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டவுட்டான பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா 1.5 ஃபூட் உள்ள மாதிரியான ஒரு ஸ்பேஸ், ரன்னிங் ஸ்பேஸ் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருந்திருக்கலாம். அப்புறம் ஒர்க் அவுட் மெமரிஸ் கொடுத்து வந்திருக்கலாம். அது நம்மளுடைய ஒர்க் அவுட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வேறு மாதிரி பெரிய குறைகள்லாம் அந்த மிஷினில் எனக்கு இல்லை. நான் யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப நல்ல ஒரு மிஷின் தான் இது. நான் வாங்கும்போது 29,000 சுவிச்சம் இருந்தது. இப்போது அது ரேட் எவ்வளோன்னு தெரியல. டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை விடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். ஹோம் ஜிம்முக்கு இது ஒரு சூப்பர் மேட்சாக இருக்கும். அவ்வளோதான் அந்த ரிவ்யூ. இந்த மிஷினை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் விடுங்க. எங்களுடைய ஃபாலோ வியூவர்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கிவ் அ தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்த வீடியோ உங்கள் அட்டை வந்து சேரும். ஸோ தட்ஸ் ஆல் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை.